அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது கவர்மெண்ட் ஜாப்ஸ் ஃபார் ஆல் இண்டியன்ஸ் யூடியூப் சேனல். இந்த வீடியோவில் நம்ம தேசிய சட்டசபை ஆணையத்திலிருந்து கிடைச்சிருக்க இளநிலை உதவியாளர் பதவிக்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் தான் பார்க்க போகிறோம். இந்த ஜாப்க்கான சேலரி பார்த்தீங்கன்னா பேசிக்காக உங்களுக்கு 25,500 81,000 வரைக்கும் சொல்லியிருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா மொத்தம் 3 விதமான பதவிகள் இந்த நோட்டிஃபிகேஷனில் கொடுத்துருக்காங்க. ஸ்டெனோகிராஃபர், அசிஸ்டன்ட் லைப்ரரியன் அண்ட் ஜூனியர் செக்ரட்டரியேட் அசிஸ்டன்ட் அப்படிங்கிற போஸ்ட்டுக்காக வந்து கால் பண்ணி கொடுத்துருக்காங்க. கல்வி தகுதி பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 12th முடிச்சவங்க அப்ளை பண்ணுற மாதிரி, டிகிரி முடிச்சவங்க, டிப்ளமோ பிஇ முடிச்சவங்க அப்ளை பண்ணுற மாதிரின்னு சொல்லி 3 டைப்பில் வந்து போஸ்டிங்ஸ் இருக்குது. இது பியூர்லி பர்மனெண்ட்டான கவர்மெண்ட் ஜாப் தான், ஸோ யாரும் மிஸ் பண்ணிடாதீங்க. இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் எதுவும் தேவையில்லை, ஃப்ரெஷர்ஸ் கூட தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாம். ஆன்லைனில் தான் நீங்கள் அப்ளை பண்ணணும். உமன் கேட்டகரிக்கு பார்த்தீங்கன்னா எந்த ஒரு அப்ளிகேஷன் ஃபீஸும் அவங்க சார்ஜ் பண்ணல, ஃப்ரீயாகவே உமன் கேட்டகரியில் இருக்கவங்க அப்ளை பண்ணிக்கலாம். தமிழ்நாட்டில் இருக்க 38 மாவட்டத்தை சார்ந்த ஆண்கள் பெண்கள் மட்டும் இல்லாமல் நீங்கள் ஒரு இந்தியன் சிட்டிசன் அப்படின்னாலே போதும், இந்த போஸ்டிங் நீங்கள் எலிஜிபிள் தான். ஸோ குவாலிஃபிகேஷன் உங்களுக்கு மேட்ச் ஆகிற பட்சத்தில் தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாம். இதை பற்றின அஃபிஷியல் டீட்டெயில்ஸ் இந்த வீடியோவில் நம்ம ப்ரீஃபாக பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இப்போ இந்த சேனலுக்குள்ள முதல் முறையாக வரீங்க அப்படின்னா மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. பெல் சிம்பல் ப்ரெஸ் பண்ணி ஆளுங்கிற நோட்டிஃபிகேஷன் கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நாங்கள் கொடுக்குற எல்லா கவர்மெண்ட் ஜாப் அப்டேட்டுமே உங்கள் மொபைலுக்கு நோட்டிஃபிகேஷனை வந்து சேரும். இந்த சேனலோட டெலிகிராம் குரூப்பில் நீங்களும் ஜாயின் பண்ணலாம்னா ஜாயின் பண்ணிக்கிங்க. அதுக்கான லிங்க் டீட்டெயில்ஸுமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனிலும் ஃபஸ்ட்டு கமெண்ட்லையும் ஒரு வாட்ஸ்அப் குரூப் லிங்க் அப்டேட் பண்ணியிருக்கேன். அந்த வாட்ஸ்அப் குரூப்பில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா தமிழ்நாடு முழுக்க வெளிவர அனைத்து வேலைவாய்ப்பு தகவல்களும் உங்களுக்கு வாட்ஸ்அப் மூலமாக இன்ஸ்டண்ட்டாக நோட்டிஃபிகேஷனை கிடச்சிடும். ஸோ மறக்காமல் அந்த வாட்ஸ்அப் குரூப்லையுமே ஜாயின் பண்ணிக்கிங்க. இந்த ரெக்ரூட்மெண்ட் ரிலேட்டடான நோட்டிஃபிகேஷன் லிங்க், அப்ளிகேஷன் லிங்க் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணிக்கிங்க. இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இது இந்த ஜாபுக்கான அஃபீஷியல் வெப்சைட், நேஷனல் லீகல் சர்வீசஸ் அதாரிட்டி அதாவது தேசிய சட்ட சேவை ஆணையம். இதிலிருந்து கொடுத்துருக்க நோட்டிஃபிகேஷன் தான். என்னென்ன வேகன்சிஸ் பார்த்தீங்கன்னா ஸ்டெனோகிராஃபர், கிரேட் டி, அசிஸ்டன்ட் லைப்ரரியன், ஜூனியர் செக்ரட்டரியேட் அசிஸ்டன்ட்ங்கிற போஸ்ட்டுக்காக வந்து கொடுத்துருக்காங்க. இது அதுக்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன். இதுலேயே பார்த்தீங்கன்னா தெரியும் ஆன்லைனில் அப்ளை பண்ணுறதுக்கான கடைசி தேதி 30ஆம் தேதி வரைக்கும் தான் டைம் கொடுத்துருக்காங்க. ஸோ டைம் ரொம்பவே கம்மியாக இருக்குது, எல்லாருமே சீக்கிரமாக அப்ளை பண்ண பாருங்கள். ஆன்லைனில் அப்ளை பண்ணுறதுக்கான அஃபீஷியல் அட்ரஸுமே இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள், www.nalsa.gov.in அப்படிங்கிற அஃபீஷியல் வெப்சைட்டில் போய்ட்டு தான் அப்ளை பண்ணணும். என்னென்ன வேகன்சிஸ் கொடுத்துருக்காங்கன்னு நம்ம இப்போ பார்க்கலாம். ஸ்டெனோகிராஃபர், கிரேட் டி, இதுக்கு பே லெவல் வந்து உங்களுக்கு பார்த்திங்கன்னா லெவல் 4 சொல்லியிருக்காங்க. வேகன்சிஸ் பார்த்தீங்கன்னா 1 வேகன்சிஸ் கொடுத்துருக்காங்க. அசிஸ்டன்ட் லைப்ரரியன் லெவல் 4 பே கொடுத்துருக்காங்க. நம்பர் ஆஃப் வேகன்சிஸ் 1 வேகன்சிஸ். ஜூனியர் செக்ரட்டரியேட் அசிஸ்டன்ட் போஸ்ட்டுக்கு பார்த்திங்கன்னா 3 வேகன்சிஸ் கொடுத்துருக்காங்க. இதுலேயுமே பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கம்யூனிட்டிக்கும் வந்து பிரேக்கப் பண்ணி கொடுத்துருக்காங்க, டீட்டெயிலாக செக் பண்ணிக்கலாம். நீங்கள் ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் 18-27 வயதுக்குள்ளே இருக்கவங்க அப்ளை பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. அட் த சேம் டைம் ஓபிசி, எஸ்சி, பிடபிள்யூடி, எக்ஸ் சர்வீஸ்மேன் இவங்களுக்கு எல்லாமே வந்து கவர்மெண்ட் ரூல்ஸ் படி ஏஜ் ரிலாக்ஸேஷனும் இருக்குது அப்படிங்கிறதையும் அவங்க சொல்லியிருக்காங்க. குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் ஸ்டெனோகிராஃபர், கிரேட் டி, இந்த போஸ்டிங் பார்த்தீங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக 12th பாஸ் பண்ணியிருக்கணும். அதே மாதிரி உங்களுக்கு ஸ்டெனோகிராஃபி தெரிஞ்சிருக்கணும் அப்படிங்கிறதையும் அவங்க சொல்லியிருக்காங்க. அடுத்த போஸ்ட்டு பார்த்திங்கன்னா அசிஸ்டன்ட் லைப்ரரியன், இதுக்கு வந்து நீங்கள் டிகிரி முடிச்சிருக்கணும், எந்த டிகிரி அதாவது ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் எதில் வேணாலும் நீங்கள் வந்து டிகிரி முடிச்சிருக்கணும். வித்து 1 இயர் வந்து அந்த டிப்ளமோ இன் லைப்ரரி சயின்ஸ் ஆர் டிகிரி இன் லைப்ரரி சயின்ஸ் முடிச்சிருக்கணும் அப்படி. அதாவது நீங்கள் டிகிரி முடிச்சுட்டு லைப்ரரி சயின்ஸ் கோர்ஸ் வந்து டிப்ளமோ முடிச்சிருந்தாலும் ஓகே, அப்படி இல்லைனாலும் டிகிரிலேயே நீங்கள் லைப்ரரி சயின்ஸ் முடிச்சிருந்தாலும் ஓகே அப்படிங்கிற மாதிரி தான் இங்கே சொல்லியிருக்காங்க. அதோடு உங்களுக்கு கம்ப்யூட்டர் நாலேஜும் இருக்கணும் அப்படிங்கிறதையும் அவங்க சொல்லியிருக்காங்க. டைப்பிங் ஸ்கில்லும் இருக்கணும், அதையும் சொல்லியிருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா ஜூனியர் செக்ரட்டரியேட் அசிஸ்டன்ட், இந்த போஸ்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா 12th ஸ்டாண்டர்ட் பாஸ் பண்ணியிருக்கணும். அதே மாதிரி உங்களுக்கு வந்து டைப்பிங் டெஸ்ட் வைப்போம், டைப்பிங் ஸ்பீட் வந்து 35 வேர்ட்ஸ் பர் மினிட் இருக்கணும் இங்கிலீஷில் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த குவாலிஃபிகேஷனில் உங்களுக்கு மேட்ச் ஆச்சுன்னா தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாம். மோட் ஆஃப் செலெக்ஷனை பொறுத்த வரைக்கும் ஸ்டெனோகிராஃபர் அண்ட் ஜூனியர் செக்ரட்டரியேட் அசிஸ்டண்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா ரிட்டன் டெஸ்ட் அண்ட் ஸ்கில் டெஸ்ட் இருக்கும், இந்த 2 டெஸ்ட்டும் நீங்கள் பாஸ் பண்ணால் தான் போஸ்டிங் கிடைக்குங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அசிஸ்டன்ட் லைப்ரரியன் இந்த போஸ்ட்டுக்கு மட்டும் ரிட்டன் எக்ஸாமினேஷன் மட்டும் நீங்கள் அட்டன் பண்ணால் போதும், இதுக்கான செலெக்ஷன் கிடைச்சிரும் உங்களுக்கு. நெக்ஸ்ட்டு வந்து ஆன்லைன் அப்ளை பண்ணுறதுக்கான லிங்க் இங்கே கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எக்ஸாமினேஷன் ஃபீஸ் பற்றி இங்கே சொல்லியிருக்காங்க. உமன் கேட்டகரிக்கு அவங்களுக்கு வந்து எந்த வித எக்ஸாமினேஷன் ஃபீஸும் கிடையாது. எஸ்சி, எஸ்டி, பிடபிள்யூடி கேட்டகரிக்கும் எக்ஸாமினேஷன் ஃபீஸ் எதுவும் கிடையாது, அங்கே ஃப்ரீயாகவே அப்ளை பண்ணிக்கலாம். இவங்களை தவிர்த்து ஜெனரல் ஓபிசி இவங்க மட்டும் பார்த்திங்கன்னா 500 ருபீஸ் அப்ளிகேஷன் ஃபீஸாக பே பண்ண வேண்டியிருக்கும் அப்படிங்கிறதையும் அவங்க சொல்லியிருக்காங்க. டேட் ஆஃப் எக்ஸாமினேஷன் வந்து இந்த வெப்சைட்டில் வந்து அப்டேட் பண்ணுவோம், ஸோ இந்த வெப்சைட்டை வந்து நீங்கள் செக் பண்ணிகிட்டே இருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. லாஸ்ட் டேட் 30ஆம் தேதி நைட்டு 10 மணி வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் அண்ட் பாய்.